Hello viewers, we are in this video ObenRorr vs Kratos. This is a detailed comparison video. If you want to come to these two bikes, this video is useful. First of all, this is an electric bike segment. This is a recent launch. ObenRorr is now 2 days before the launch. Let's look at the price first. இப்போ நம்ம இது ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வேரியன்ட் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ல வந்து அந்த டிஸ்க் வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் வேரியன்ட்ல இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் நிறைய லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பட் நாம வந்து ரெண்டு பைக்குமே இருக்க ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வந்து கம்பேரிசன் பண்ணிடலாம் கிராட்டோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரைஸ் வந்து 1 lakh வருது ராரும் பாத்தீங்கன்னா அதுவுமே 1 lakh தான் வருது இது ரெண்டுமே நீங்க ஆண்ட்ராய்டோட வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 1,25,000 to 30,000 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும் நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டிசைன் பார்க்கலாம் இது டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியும் ஓரளவுக்கு சிமிலரான லைக் ஸ்போர்ட்டிவான டிசைன் தான் இந்த ரெண்டு வண்டியிலுமே ஒரு சின்ன ஒரு மேக் டிசைன் வைஸ் ஒரு மிஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து பிளேஸ் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து பார்க்க ரொம்பவே அக்வர்டாக இருக்குது ஒரு மாதிரி அந்த பேட்டரியை கவர் பண்ணாத மாதிரி தான் வந்து லைக் அவங்க பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் அதில் பிளாஸ்டிக் எதாவது ஆட் பண்ணி கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் பட் நம்ம டிசைன் வைஸ் பேசும்போது அது வந்து ஒருத்தனோடைய ஓன் ஒப்பீனியன் தான் பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோரோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிசைன்ல வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இருக்குப்பா நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்இடி செட்டப் பார்த்துடலாம் இதோட லைட் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்லேயுமே எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹெட்லைட்டாக இருக்கணும் டெக்லைட்டாக இருக்கும் இன்க்ளூடிங் இண்டிகேட்டர் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு பைக்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப் தான் உங்களுக்கு லைட் வைஸ் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியும் ரெண்டுமே நைட்டில் வந்து ரொம்பவே நல்லா பிரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக்கிங் பார்ப்போம் பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு பைக்கிலுமே உங்களுக்கு டியூல் டிஸ்க் சப்போர்ட்டோடு தான் வருது அதனால் உங்களுக்கு பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பைக்லங்கள ஓரளவுக்கு லைக் மெட்ரேஜான பைக் தான் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பவர் பார்த்துருவோம் கிராட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 watt வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 Nm வரைக்கும் டார்க் வந்து இது மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இதுவே ராரில் வந்து அவங்க இந்தமாதிரி பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை பட் அவங்க கிளைம் பண்ணுறது என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 0 to 40 வந்து வெறும் 3 seconds வந்து பிக்கப் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்லாவே ஒரு சூப்பரான விஷயம் தான் இதுவே வந்து உங்களுக்கு கிராட்டோஸில் எடுத்தீங்கன்னா 0 to 40 வந்து 4 seconds வந்து எடுத்துக்குது கிராட்டோஸோட ராரு வந்து 1 second வந்து குயிக்காகவே வந்து லைக் அந்த ஆக்சிலேஷன் ஸ்பீடு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை விட ராரு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இதுலேயும் உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ நம்ம பவர் பற்றி பேசியாச்சு பவர் பற்றி பேசினா நம்ம ரேஞ்ச் பற்றியும் பேசி ஆகணும் இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராட்டோஸ் வந்து 180 km வந்து ரேஞ்ச் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க கம்பெனியில் பட் ராரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 range வந்து கிளைம் பண்ணுறாங்க அதோட ஒரு 20 km இவங்க அதிகமாக கிளைம் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் இவங்க 200 சொன்னால் உங்களுக்கு 200லாம் எக்ஸாக்டாக கிடைக்காது லைக் 180 ஒரு 190 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும் எனிவே உங்களுக்கு கிராட்டோஸோட ராரு பார்த்தீங்கன்னா பெட்டராக அவங்களே வந்து 20 km எக்ஸ்ட்ரா கொடுத்ததால உங்களுக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த பேட்டரியோட பவர் பார்த்துடலாம் உங்களுக்கு கிராட்டோஸில் வந்து 4,000 watt பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ராரில் வந்து 10 kW பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மோட்டார் டைப்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு ராரில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா IPMSM மோட்டர் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இதே வந்து கிராட்டோஸில் வந்து PMAC மோட்டர் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இவங்க சார்ஜிங்கோட டைம் பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து 0 to 100 வந்து எவ்வளோ ரேஞ்ச் எவ்வளோ டைம் பீரியட்குள்ளே சார்ஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராரில் வந்து வித்தின் 2 hours வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடும் சொல்லியிருக்காங்க இதுவே வந்து நீங்கள் கிராட்டோஸ் எடுத்தீங்கன்னா 4 to 5 hours வந்து சொல்லியிருக்காங்க 4 to 5 hours நம்ம ஒரு 4.5 hours எடுத்துப்போம் எனிவே அதோட இது பாதிக்கு பாதி வந்து இந்த ராரர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் சார்ஜிங் டைம் தான் வந்து எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம் ஏன்னா ஒரு 5 hours சார்ஜ் பண்ணுறதுன்றது ரொம்பவே லாங் பீரியட் தான் பட் ராரில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க வித்தின் 2 hours நீங்கள் 0 to 100 வந்து சார்ஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜிங் சப்போர்ட் வந்து யூஎஸ்பி அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணி தான் கொடுக்குறாங்க பைக்கில் அது வந்து இப்போ எல்லா பைக்லையும் நார்மல்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது தான் இது எலக்ட்ரிக் பைக்கில் இருந்தால அது இருக்கிறதால ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வண்டியோட கன்சோல் மீட்டர் பார்த்தாலும் ரொம்ப அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க பிகாஸ் உங்களுக்கு எல்லா இவெஹிக்கல்லையுமே லைக் இந்த டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அட்வான்ஸாக தான் கொடுப்பாங்க அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே நல்ல ஒரு அட்வான்ஸ் கன்சோல் மீட்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வண்டியில் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணலாம்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் பெட்டர் நாங்கள் ராரு போகலாம் சொல்லுவோம் ஏன்னா
அது டிசைன் வைஸ் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பட் பவர் வைஸும் சரி அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் சரி ரேஞ்ச் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்டோஸோட இது ரொம்பவே அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு இது லுக் பிடிக்கலன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். பட் ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து லைக் சேம் ப்ரைஸ் தான் வருது. அதனால் நீங்கள் குழம்பு தேவையில்ல. உங்களுக்கு லுக் வைஸும் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் மட்டும் பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரார் தான். நெக்ஸ்ட்டு இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது லைக் கம்பேரிசன் போடணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்க கிடைக்கும். அன்டில் தென் பை பை.